بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜலஷானு தாலாய் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தூய இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நமக்கு தந்திருக்கிறான். இம்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு திருமறை குரானிலே ஏராளமான சான்றுகளையும் அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறான். இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு வழிமுறை. இந்த நம்பிக்கையிலே மனிதர்கள் பயணம் செய்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் நரகம் பற்றியும் மறுமை நாளுடைய விசாரணை பற்றியும் இந்த வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்பதை எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் உறுதியோடு நம்புவதற்காகவும் திருக்குறானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான சான்றுகளை நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். எதற்காக என்று சொன்னால், இந்த நம்பிக்கையில் பயணம் செய்கின்ற ஒரு முஸ்லீம் ஏனைய மதங்களில் ஏனைய நம்பிக்கைகளில் உள்ளது போன்று இல்லாமல் மற்றவர்களுக்கு இது போன்ற சிந்திக்கக்கூடிய சான்றுகளை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது போன்று இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை தனித்து பிரித்து காட்டுவதற்காக இது இறைவனுக்கு சொந்தமான சத்திய மார்க்கம்தான் என்பதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு உறுதிபட அவர்கள் கடைபிடிப்பதற்காக சிந்திக்கக்கூடிய மக்கள் விளங்கக்கூடிய விதத்திலே சான்றுகள் திருக்குறானில் அமைந்திருப்பதை பார்க்க முடியும். ஏராளமான அறிவியல் உண்மைகளை திருமறை குரான் பேசுகிறது. அந்த சான்றுகளை எல்லாம் அறிவியல் சம்பந்தப்பட்ட இன்றைய நவீன காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை நிகழ்வுகளை எல்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருமறை குரான் தெளிவுபடுத்தி அன்றைய காலகட்ட மக்களுக்கு இத்தனை அறிவியல் சான்றுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு போதுமான உண்மையான அந்த தகவல்கள் கிடைக்காத காலகட்டத்தில் இன்று நிரூபணமான விஷயங்களை எல்லாம் இன்று அறிவியல் உலகத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை எல்லாம் அன்றே திருமறை குரான் பதிவு செய்து நமக்கு தந்திருக்கிறது. திருமறை குரானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அறிவியல் புத்தகமாக நமக்கு தரவில்லை, அது ஒரு அற்புதமான அறிவுரை புத்தகமாக வேதமாக வழிகாட்டியாக தரப்பட்டிருக்கிறது. இதில் நேர்வழி இருக்கிறது என்று திருமறை குரான் பேசுகிறது. நேர்வழியை பற்றி பேசுகிற பொழுதுதான் சிந்திக்கிற சமுதாயத்திற்கு அந்த சான்றுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவியல் சம்பவங்களையும் இணைத்து அதிலே பேசுகிறான். அறிவியல் செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது அதிலே நோக்கம் அல்ல. ஆனால் இன்றைய காலகட்ட மக்கள் அதை படிக்கின்ற பொழுது இன்று நிரூபணமாயிருக்கக்கூடிய அந்த சான்றுகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது இறை வேதம் தான் என்பதை எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் புரிந்து கொள்ளும் அளவிற்கு அற்புதமான இன்றைய உலகத்தில் நிரூபணமான அறிவியல் சான்றுகளை போற போக்கில் திருமறை குரான் பேசும். இதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு உறுதியான இறை நம்பிக்கையாளர் இது இறைவன் புறத்தில் இருந்து வந்த வேதம் என்பதை உறுதியோடு நம்பிக்கை கொள்ள முடியும். திருமறை குரானிலே அறிவியல் சான்றுகளை பேசுகின்ற எந்த ஒரு வசனங்களை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக சொல்லுகின்ற பல்வேறு கண்டுபிடிப்புகள் நிரூபணமான உண்மைகள் இவைகள் ஒருபுறம் இருந்தாலும் விண்வெளி தொடர்பான பல்வேறு அற்புதமான கருத்துக்களை திருமறை குரான் பேசுகிறது. விண்வெளி பயணம் பற்றி திருமறை குரான் பேசுகிறது. அன்றைய காலகட்டம் எந்த ஒரு மனிதராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. பூமியில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதன் மேலேறி செல்ல முடியும் என்பதை நிச்சயமாக கற்பனை செய்து பார்க்க முடியாது. திருமறை குரான் பேசுகிறது விண்வெளி பயணம் சாத்தியமே, அதற்குரிய சக்தி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பூமியினுடைய வட்டத்தை தாண்டி வெளியே நீங்கள் நீந்தி செல்ல முடியும், பயணம் செல்ல முடியும், அதற்குரிய சக்தி உங்களுக்கு தேவைப்படும்
என்று மேலே ஏறி செல்லக்கூடிய பயணத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதே போன்று பூமியில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு என்ன சிந்திப்பான் என்று சொன்னால், மேலேறி செல்வது அன்றைய காலகட்டத்தில் எந்த சாதனமும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி சாத்தியம் என்ற கேள்வி வருகிற பொழுது, பூமியிலே எவ்வளவு தொலைவும் நம்மால் உள்ளே பயணம் செல்ல முடியும், குழி தோண்டி உள்ளே நாம் எவ்வளவு தொலைவுக்கும் செல்ல முடியும் என்கிற ஒரு சிந்தனை இருந்த காலகட்டத்தில், பூமியில் உள்ள மிகப்பெரிய ஒரு மலை அளவிற்கு உங்களால் கீழே பயணம் செல்ல முடியாது, அதிக தூரம் பூமிக்குள்ளே உங்களால் செல்ல முடியாது என்று சொல்லி இன்று அறிவியல் உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சான்றை, ஒரு உண்மையை திருமறை குர்ஆன் பதிவு செய்து காட்டுகிறது. விண்வெளி பயணம் என்பது சாத்தியமே. அன்றைய காலகட்ட மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் பூமி என்பது ஒரு தட்டையான அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, இது சுற்றி சுழலக்கூடிய ஒரு பொருளின் மீது நாம் வசிக்கவில்லை என்கிற நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் இருந்தது. இன்றைய நவீன உலகம் சொல்லுகிறது, ஒரு பெரிய கேலக்சி, சூரிய குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய குடும்பம், அதில் பூமியிலே மனிதர்கள் வசிக்கிறார்கள், ஏனைய கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது என்றெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அப்போ இந்த கண்களுக்கு தெரிகின்ற நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், இவைகளை பற்றி எப்படி இருந்தது நம்பிக்கை, இவைகளை மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், அவைகள் எல்லாம் ஒரு ஒளியாக ஒரு இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒளி சாதனங்கள் எப்படியோ அதுபோன்று சந்திரன், சூரியன் எல்லாம், ஏனைய நட்சத்திரங்கள் எல்லாம், நம் கண்களுக்கு ஒளியாக தெரிகின்ற அனைத்துமே அப்படியே பொருத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அப்படி இருந்த போதும் அவர்களுக்கு பல்வேறு கேள்விகள் அன்றைய காலகட்டத்திலே எழுந்தது. ஒரு இடத்தில் பொருத்தப்பட்ட ஒன்றாக இருந்தால் சூரியன் நகர்ந்து செல்கிறது, சூரியன் நகர்கிறது என்று சொன்னால் அதற்கு மட்டும் நகர்கின்ற சக்தி இருக்கிறதா, சந்திரன் நகரக்கூடியதாக இருக்கிறது, ஒரே இடத்தில் பொருந்திய பொருளாக தெரியவில்லை என்கிற கேள்விகள் எல்லாம் அன்றைய கால மக்கள் மத்தியிலே இருந்தது. இருந்த போதும் அவர்களால் இப்படி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ப முடியவில்லை. அந்த காலகட்டத்திலே திருமறை குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரியன், சந்திரன், நாம் வசிக்கக்கூடிய பூமி உட்பட அனைத்தையுமே ஒரு பாதையிலே இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க அவைகளை பயணம் செய்யும் விதமாக படைத்திருக்கிறான், அவைகள் எல்லாம் இறைவனுடைய கட்டளைப்படி நீந்தி கொண்டிருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. திருக்குறள் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது, வஸ்ஸமாயி தாதில் ஹுபுக், பாதைகளுடைய வானங்களின் மீது சத்தியமாக என்று திருக்குறள் பேசுகிறது. மனிதன் தான் வசிக்கின்ற பூமியில் கண்ட பாதையை விட இங்கு எப்படி பாதைகள் மனிதனுக்காக பயணம் செய்வதற்காக ஏற்றதாக இருக்கிறதோ அது போன்று மேலே நீங்கள் பார்க்கின்ற வானங்களில் ஒன்றுமே இல்லை, அது ஒரு வெட்ட வெளி என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் சரி, மனிதனுக்கு இறைவன் பாதைகளை அமைத்திருக்கிறான். இன்று மனிதன் பயணம் செய்கிறான், எத்தனையோ விண்வெளி கோள்கள் மேலே அனுப்பப்படுகின்றது, அனுப்பப்படுவது அத்தனையுமே மிக திட்டமிட்டபடி செலுத்தப்படுகிறது. அவன் சொல்கிறான், கரெக்டாக இங்கிருந்து அனுப்பக்கூடிய சேட்டலைட் இத்தனை மாதங்களுக்கு பிறகு இந்த பூமியினுடைய வட்டப்பாதையை விட்டு வெளியே போயிட்டு சூரியனுடைய அந்த பாதையிலே பொருந்திவிடும், கரெக்டாக அவன் சொன்னபடி அங்கே போயிட்டு உட்காருது. இது மனிதனுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இதிலே ஒரு பாதை அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் இவனுடைய அறிவு அதிலே பொருத்தமாக அமைய முடியும். வஸ்ஸமாயி தாதில் ஹுபுக், பாதைகளுடைய வானங்களின் மீது சத்தியமாக என்று திருமறை குர்ஆன், அன்றைய காலகட்டத்திலேயே வானங்களில் பாதைகள் உண்டு, அந்த பாதைகளிலே பல்வேறு விண்வெளி கோள்கள் நீந்தி கொண்டிருக்கிறது, எந்த ஒரு பொருளும் அப்படியே அமர்ந்ததாக ஒன்றின் மீது பொருத்தப்பட்டதாக இருக்கவில்லை, ஒன்றோடு ஒன்று சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் அவைகளுக்கு பாதைகள் அமைத்து தந்ததையும் அனைத்துமே பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. சிந்திக்கிற மக்களுக்கு இறைவன் இதிலே சான்றுகள் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு அறிவியல் சான்றுகளை பற்றியும் திருமறை குர்ஆன் பேசுகிற பொழுது அந்த சான்றை அல்லாஹ் சொல்லுவான், இப்படி இருக்கும், விண்வெளி பயணம் நீங்கள் செல்ல முடியும், அல்லது விண்வெளி பயணம் செல்கிற பொழுது உங்களுடைய இருதயங்கள் சுருங்கும், அன்றைய காலகட்டத்தில் நடக்காத சம்பவங்களை பிற்காலத்தில் நடந்து மனிதன் கண்டுபிடிப்பான் என்ற அந்த உண்மைகளை உணர்த்துவதற்காக, பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எதுவெல்லாம் உண்மை என்று இன்று உணர்கிறோமோ
அவைகளை திருமறை குர்ஆன் அன்றைய காலகட்டத்திலே பேசுகிறது. இப்படி பேசுகின்ற எந்த ஒரு ஆயத்துகளிலுமே அல்லாஹ் என்ன சொல்வான்னு கேட்டா, இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சான்றுகளை வைத்திருக்கிறோம், விளங்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஏராளமான சான்றுகள் உள்ளது, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளது என்று சொல்லி ஒரு வேதம் உங்களுக்கு நேர்வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேர்வழியை பின்பற்றுவதற்கு இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனம் வருவது கிடையாது. மனம் வராமல் மனம் முரண்டோடு இந்த வேதத்தை மறுக்கக்கூடியவர்களே, இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் அறிவை அதிலே செலுத்தி பாருங்கள், இதில் உங்களுக்கு இது உண்மையான வேதம் என்பதற்கு சான்று பகரும் என்று திருமறை குர்ஆன் இந்த சான்றுகளை பற்றி பேசுகின்ற இடத்திலெல்லாம் இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சான்று உள்ளது என்பதாக பேசுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இவைகளை சொல்லக்கூடிய எந்த ஒரு மதங்களை எடுத்துக்கொண்டாலும், நாம் யாரையும் குறை சொல்வதற்காக பேசவில்லை, ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறோம் என்று நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், தங்கள் வேத நம்பிக்கை விஷயங்களிலே எந்த விதமான சிந்தனைகளையும் செலுத்தக்கூடாது என்று மதங்கள் பேசும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமே அறிவு தான். அந்த அறிவு பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை கேள்வி கணைகளாக வெளிப்படுத்தும், அதான் அறிவு. ஆடு மாடு விலங்குகள் மாத்திரம்தான் பார்த்ததை பார்த்த மாதிரியே பழகும், கேட்டதை கேட்ட மாதிரியே பழகும். மனிதன் எப்படி வேறுபடுவான் என்று சொன்னால், அவன் பார்ப்பான், அவன் அறிவு சிந்திக்கும், அறிவுக்கு பொருத்தமாக இல்லையே என்று அவன் ஒரு கேள்வியை முன்வைப்பான். இது இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த அறிவு சார்ந்த பொக்கிஷம் மனிதன் கேள்வி கேட்டால் அவன் கேள்விக்கு விடை அளிக்கக்கூடிய விதமாக பதில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக உலக மக்களுக்கு சொல்லுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது கூட அஃபலா யத்தத்தப்பருனல் குர்ஆன் என்று கேட்கிறான். உலகத்தில் எந்த வேதமும் இப்படி ஒரு அழைப்பு விடுக்கவில்லை. அவர்கள் இந்த வேதத்தை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? இந்த வேதம் சொல்லக்கூடிய கருத்து, இந்த வேதத்திலிருந்து தூதர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்க மறுக்கிறார்களே. நாம் ஒன்றை வேதம் என்று சொல்லுகிறோம், இந்த தூதர் அவர்கள் வேதம் என்று மக்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார்கள், ஏற்க மறுக்கிறீங்க, அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ப மறுக்கிறீங்க, நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்களே, இந்த வேதத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அம் அலா குலுபின் அக்ஃபாலுஹா, சிந்திக்காமல் இருப்பதற்கு உங்கள் உள்ளங்களில் பூட்டுகளா இருக்கு? எல்லா மக்களுக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே சிந்திக்கிற திறனை நான் கொடுத்திருக்கிறேனே, என்னை நம்பி நம்பக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவை நான் கொடுக்கவில்லையே. அனைத்து மனிதர்களுக்கும் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கின்ற பொழுது சிந்தித்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வேதம் சிந்திப்பதற்கு மக்களை தூண்டுகிறது. அப்படி சிந்திக்கின்ற பொழுது, குறிப்பாக விண்வெளியில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிந்திக்கின்ற பொழுது, நிச்சயமாக இம்மார்க்கம் என்பது, இந்த வேதம் என்பது, இந்த தூதர் என்பது சத்தியத்தோடு அனுப்பப்பட்டவர்கள், இறை தூதர் என்பவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான். நாம் வேதம் என்று நம்பக்கூடிய வேதம் இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம் தான் என்பதை எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் உறுதியாக நம்பும் விதமாக அத்தனை மிகப்பெரும் அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புதைத்து வைத்திருக்கிறான். அதில் ஒன்று, இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெற இருக்கக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம் நாளை நடைபெற இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இரவு 7 மணி முதல் 7:15 வரை இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் வானிலை தெளிவாக இருக்கும் என்கிற நிலையில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரகணம் என்பது இன்றைய காலகட்டத்தில், அறிவியல் வளர்ந்த காலகட்டத்தில், இது என்ன நிகழ்வு என்பதை மனிதன் புரிந்து வைத்திருக்கிறான். மனிதர்களிலேயே அதிகமான மக்கள் இன்னும் பாமரத்தனமாக அந்த நிகழ்வை பற்றி அறியாதவர்களாகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு மனிதன் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறான், சூரியன் சந்திரன் நாம் வசிக்கக்கூடிய பூமி இந்த மூன்றும் நேர்கோட்டில் வருகிற பொழுது இந்த கிரகணம் ஏற்படுகிறது என்பது இன்றைய அறிவியல் சான்று. இந்த உண்மை இன்றைய காலகட்ட மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அறிவை மனிதன் பெறாத காலகட்டத்தில் எவ்வாறெல்லாம் விளங்கி வைத்திருந்தான் என்று சொன்னால், எது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் இந்த கிரகணம் தொடர்பாக இருந்தது என்றால், கிரகணம் என்பதை திங்களை பாம்பு விழுங்கியது என்ற நம்பிக்கை இருந்தது. சந்திரனை வந்து ஏதோ மேலே ஒரு பெரிய பாம்பு இருந்து அந்த பாம்பு அப்படியே விழுங்குமா? மனிதன் பார்க்கக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் பாம்புகள் இலகுவாக விழுங்கும், அந்த ஆற்றல் அந்த பாம்புக்கு உண்டு. இப்படி மனிதனுடைய கற்பனை போகுது. பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை விழுங்குகிறது என்று சொன்னால், நிச்சயமாக அதை விட பெருசாக மேலே ஒரு பாம்பு இருந்து அதை விழுங்குது என்ற நம்பிக்கை. கிரகணத்தை பற்றி மனிதன் அறிவில்லாத காலத்தில்
பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளிலும் மூழ்கி போய் கிடந்தான். முட்டாள்தனமான நம்பிக்கைகள் எல்லாம் இன்றளவும் மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் மிகைத்திருந்தது. கிரகணத்தில் எப்படி நம்புவாங்கன்னு கேட்டால் அது ஒரு பீடை என்பதாக நினைப்பார்கள். அது ஒரு கெட்ட சகுனம். சகுனம் பார்ப்பார்கள், நல்லது கெட்டது என்று நாட்களை பிரித்து எடை போடுவார்கள். அப்படி எடை போடுவதிலே கிரகணம் ஏற்படுவது என்பது நாட்டுக்கு மக்கள் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது இல்லை. எப்படியெல்லாம் நல்லது இல்லை என்று சொன்னால், கர்ப்பிணி பெண்களாக இருப்பார்களே ஆனால் இந்த கர்ப்பிணி பெண்கள் வெளியிலே நடமாடக்கூடாது. கிரகணம் ஏற்படுகிற பொழுது என்ன ஆயிரும், வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு ஏதாச்சும் கேடு ஏற்பட்டு போயிடும். சரி, வீட்டில் துணி ஏதாவது கிழிஞ்சால் நம்ம என்ன செய்வோம், தப்போம். அதை தைத்து பயன்படுத்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு. கிரகணம் ஏற்படுகிற பொழுது துணிகளையெல்லாம் தச்சிடாதீங்க. தச்சா என்ன ஆகும், நீங்கள் குத்துகிற ஓட்டை விழுகுது பாருங்க, ஊசியை வச்சு குத்தும் பொழுது. இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுடைய குழந்தையினுடைய வயிற்றில் இந்த ஊசி குத்தப்படும், அல்லது குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதான். ஏன், அது ஒரு கெட்ட நேரம். அது அந்த நேரம் முடிவடையும் வரையிலும் யாரும் சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு விதமான ஒரு மூட நம்பிக்கைகள், அந்த நிகழ்வு நடைபெறுகிற அந்த நேரம் என்பது ஒரு கெட்ட நேரம் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றும் மக்களுக்கு மத்தியிலே அந்த நம்பிக்கை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த கிரகணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அற்புதமான சான்றுகளை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் கிரகணம் ஏற்பட்டது. சூரிய கிரகணம் ஏற்பட்டது. சூரிய கிரகணம் ஏற்படுகின்ற அந்த நேரத்திலே, கிரகணம் ஏற்பட்டவுடன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவினுடைய நாள் வந்துவிட்டதோ என்கிற அச்சத்தோடு பயத்தோடு பள்ளிவாசலுக்கு விரைந்தார்கள். பள்ளிவாசலுக்கு விரைந்து என்ன செஞ்சாங்க, மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய முட்டாள்தனமான நம்பிக்கையில் இருக்கிறாங்களே அது போன்ற காரியங்களில் ஈடுபட்டார்களா என்று கேட்டால், அப்படியெல்லாம் இல்லை. இறை தூதர் அவர்கள் கிரகணம் விலகும் வரையிலும் நின்று பள்ளிவாசலில் வணக்கத்தை செலுத்தினார்கள். இறைவனை புகழ்ந்தார்கள். இறைவனுக்காக பணிந்து வணக்கத்தை செலுத்தினார்கள். மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். மக்களுக்கும் அஸ்ஸலாத்து ஜாமியா, தொழுகைக்கு எல்லாம் அனைவருக்கும் அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டு மக்கள் அந்த தொழுகையிலே பங்கேற்றார்கள். அந்த தொழுகை என்பது கிரகணம் முடியும் வரையிலும் மிக நீண்ட அளவில் அந்த தொழுகை நடத்தப்பட்டது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணம் ஏற்பட்டால் மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். அந்த கிரகணம் முடிவடையும் வரையிலும் தொழுகையிலே அவர்கள் நீட்டினார்கள். தொழுகை முடிந்த பிறகு மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். என்ன எச்சரிக்கை செஞ்சாங்க, சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அத்தாட்சிகள், அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சான்று. இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவது என்பது மக்களுக்கு மத்தியிலே வேறு விதமான தப்பான மூடத்தனமான நம்பிக்கைக்கு அழைத்து சென்று விடக்கூடாது என்பதற்காக இதுவெல்லாம் அல்லாஹ் நிகழ்த்துறான். அவன் நான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு சான்றாக இவைகளை ஏற்படுத்துகிறான். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், ஒரு முறை கிரகணம் ஏற்படுகிற பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். பெற்றெடுத்த மகன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இறந்த தினமாக இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர்கள் இன்றைய உலகத்திலும் சரி கடந்த காலங்களிலும் சரி, ஆன்மீகத்தை சொல்வதற்கு, தன்னை ஆன்மீக தலைவர் என்று மக்கள் மத்தியிலே காட்டுவதற்கு ஏதாவது ஒரு, அவர்களை அறியாமல் ஒரு அற்புதம் நடந்துவிடும் என்று சொல்லுங்க, அந்த அற்புதத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒருவேளை அவர்களுடைய குடும்பத்தில் யாரேனும் இறந்துவிட்டு அன்று ஒரேடியாக மழை கொட்டுகிறது என்று சொன்னால், இந்த இறப்புக்காக மழை பெய்கிறது என்று சொல்லி வானமே அழுகிறது, உலகமே அழுது கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை அப்படி தங்களுக்கு சாதகமாக பொருத்திக் கொள்வார்கள். இறை தூதருடைய மகன் இறந்திருக்கிறார். இறந்த அந்த செய்தியை கேட்டு துக்கத்தோடு இறை தூதரவர்கள் பயணிக்கிறார்கள். கிரகணம் ஏற்பட்டவுடன் அதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு அழைப்பு கொடுத்துவிட்டு இறை இல்லத்திலே தொழுகை என்கிற இபாதத்தை நிறைவேற்றுகிறார்கள். பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அதிகமான பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெறுகிற பொழுது மக்களுக்கு மத்தியில் என்ன பேசப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரின் மகன் இறந்த காரணத்தினால் இறைவன் இந்த கிரகணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இறை தூதர் சொல்லல, அந்த நேரத்தில் தூதர் அவர்கள் சொன்னாலும் மக்கள் நம்பி இருப்பார்கள். ஆனால் மக்களை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்வு இதுவரையிலும் காணாத ஒரு நிகழ்வு,
சூரியன் அப்படியே மறைந்து இரவாக பகல் நேரம் மாறி இருக்கக்கூடிய இந்த இரவு என்பது இப்ராஹிம் ரலியல்லாஹு அவர்கள் இறந்ததனுடைய வெளிப்பாடுதான். இறைவன் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது இதை சாதகமாக பயன்படுத்தி இருக்க முடியும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்தான், சத்தியத்தோடு அனுப்பப்பட்ட அவர்கள் இறை தூதர்தான், அவர்கள் பேசிய அனைத்து வார்த்தைகளுமே இறைவன் புறத்தில் வந்த உண்மையான வார்த்தைகள் தான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இறை தூதரவர்கள் நிருபணம் செய்தார்கள். பிள்ளை இறந்திருக்கிறது, உரை தொழுகை முடித்து விட்டார்கள், மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்துகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யாருடைய பிறப்புக்காகவோ யாருடைய இறப்புக்காகவோ இறைவன் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துவது இல்லை என்று சொல்லி உடைத்து அந்த இடத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த தவறான நம்பிக்கைகளை சரி செய்கிறார்கள். அப்படி நம்பிராதீங்க, இது மாதிரி நடத்துவதெல்லாம் இறைவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் இது போன்ற மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் யாருடைய ஒரு இறைவனுக்கு வேண்டப்பட்ட தலைவர்களுக்காகவோ தலைவரின் குடும்பத்தாருக்காகவோ அல்லது அவருடைய பிறப்பு இறப்புக்காகவோ நடைபெறுவது இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அந்த உரையில் அந்த கிரகண தொழுகை முடித்த பிறகு மக்களுக்கு மத்தியில் நிகழ்த்திய உரையின் போது கூட நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி கடுமையான எச்சரிக்கையை பண்றாங்க. நரகத்தினுடைய கடுமையை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள், சொர்க்கத்தினுடைய சிறப்புகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிறார்கள். அவர்கள் அந்த தொழுகை நடைபெற்ற அந்த நிகழ்வில் எதையோ ஒன்றை எட்டி பறிப்பது போன்ற இறை தூதருடைய செயல் செய்கை இருந்தது. மக்கள் பார்க்கும் விதமாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ எட்டி பிடிக்க முயற்சி பண்றாங்களே, பிறகு எதையோ பார்த்து பயந்து பின்வாங்குவது போன்ற இன்னொரு சமிக்கையும் பார்க்கிறார்கள். மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரவர்களே, எங்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசுகிற அந்த தருணத்தில் எதையோ ஒன்றை எட்டி பிடிப்பது போன்ற ஒரு காட்சியும் எதை பார்த்தோம் பயந்து பின்வாங்கியது போன்ற ஒரு காட்சியும் நாங்கள் பார்த்தோமே, என்ன என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் எனக்கு இந்த நாளிலே அனைத்தையும் எனக்கு எடுத்து காட்டினான். சொர்க்கம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அனைத்து காட்சிகளையும் அல்லாஹ் இன்று எனக்கு எடுத்து காட்டினான். சொர்க்கத்தினுடைய ஒரு கனி, அந்த கனியினுடைய கொத்து எனக்கு காட்டப்பட்டது, அந்த திராட்சையினுடைய கொத்து எனக்கு காட்டப்படுகிற பொழுது குலை தொங்குகிற பொழுது அதை எட்டி பறிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதற்கு நான் முயற்சி பண்ண அதைத்தான் நீங்கள் முதலில் பார்த்தீர்கள். அதை நான் எட்டி பறித்திருந்தால், அந்த உணவு இங்கு கிடைத்திருந்தால், மனிதர்கள் வாழும் காலம் வரைக்கும் அதுவே உணவாக உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. எதையோ பார்த்து பயந்து பின்வாங்கினீர்களே, நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த நரகத்திலே பெண்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுவது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த நரகத்திலே பூனைக்கு ஒரு பெண் சரியான முறையிலே பராமரிக்காமல், அந்த பூனைக்கு அவள் வளர்த்த அந்த பூனைக்கு உணவளிக்காமல் சித்திரவதை செய்த காரணத்தினால் அந்த பெண்மணி ஒரு வாயில்லா ஜீவனுக்கு அவள் செய்த கொடுமையின் காரணமாக நரகத்திலே வேதனை செய்வதை நான் பார்த்தேன். ஹஜ் என்கிற இபாதத்தின் பொழுது ஒருவன் ஹஜ் பயணம் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் மத்தியிலே தன்னுடைய கைப்பிடி கொம்பை வைத்து திருடுபவனாக இருந்தான். அந்த திருடக்கூடிய திருடனையும் அந்த நரகத்திலே பார்த்தேன், நரகத்தினுடைய அந்த ஜுவாலையை நான் பார்த்தேன், அதனால் நான் சற்று பின்வாங்கி வெளியே வந்தேன் என்று சொல்லி இறை தூதரவர்கள் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் கபருடைய வேதனை, தஜ்ஜாலுடைய குழப்பம் இருக்கிறதே, கியாமத்தினாலுடைய அடையாளம் இருக்கிறதே, மன்னரையில் இருக்கக்கூடிய கடமையை பற்றியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப சந்திரனும் சூரியனும் இறைவனுடைய ஒரு அத்தாட்சி, அவைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு மேலே நடைபெறுகின்ற எந்த ஒரு நிகழ்வுகளையும் எந்த ஒரு மனிதனுக்காக, தான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் நிகழ்த்துவதில்லை என்று சொல்லி மக்கள் மத்தியில் இருந்த அன்றைய காலகட்டத்தில் இறை தூதரவர்கள் அதை விதைத்திருப்பார்கள் என்று சொன்னார். சாமானிய எந்த ஒரு மனிதனும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டிருக்க மாட்டார். அவர்கள் இறை தூதர் என்பதனாலையும் அவர்கள் எந்த ஒன்றை சொல்லுவதாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவதாக இருந்தாலும் சரி, இறை செய்தியின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுவார்கள். தன்னுடைய மனோ இச்சைப்படி அவர்கள் பேச மாட்டார்கள் என்பதை நிர்வனம் செய்யும் விதமாகவும் அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிற பொழுது கூட மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விண்வெளியில் நடைபெறுகின்ற அவன் இயற்கையாக அமைத்து வைத்திருக்கின்ற மேலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கமும் நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அபூர்வமாக நடைபெறுகின்ற இது போன்ற ஒரு அத்தாட்சிகளும் இறைவனை பெருமைப்படுத்தக்கூடியதாக, சொர்க்கம் நரகத்தை நினைத்து பார்க்கக்கூடியதாக, அவனுக்கு இன்னும் நாம் இந்த உலகிலே பணிந்து அஞ்சு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை பெறக்கூடியதாக இருக்கிறதே தவிர
மூடத்தனமான அறிவை நமக்கு மனுகடிக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் இஸ்லாம் அழைப்பு விடுக்கவில்லை. இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது இறைவனை அதிகமாக பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள், அதிகமான பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள், அதிகமான பிரார்த்தனையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிரகணம் விலகும் வரையிலும் நின்று அதிகமான ருக்கு செய்து அதிகமான சஜிதா செய்து அந்த வணக்கத்தை அவர்கள் இறைவனுக்காக செலுத்தியிருக்கிறார்கள். தான தர்மங்களை ஏழைகளுக்கு, பசிக்கக்கூடியவர்களுக்கு, தேவை உள்ள மக்களுக்கு அதிகமான தர்மங்களை செய்திருக்கிறார்கள். இவைகளைத்தான் கிரகணத்தின் பொழுது நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களே தவிர ஏனைய எந்த விதமான மூடத்தனமான காரியத்தையும் அவர் கற்றுத்தரவில்லை. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட பொழுது பள்ளிவாசலிலே அவர்கள் தொழுகை நிகழ்த்தியிருக்கிறார்கள், மக்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தொழுகையினுடைய சட்டமாக இறை தூதர் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், இரண்டு ரக்காத்து தொழுகை கிரகணத்தின் பொழுது நாம் தொழ வேண்டும். அந்த தொழுகையினுடைய முறைகளில் சில மாற்றங்களை இறை தூதரவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வளமையாக நாம் தொழுகின்ற இரண்டு ரக்காத்து தொழுகையிலே நாம் இரண்டு ருக்கும் நான்கு சஜிதாவும் செய்வோம். நாம் கியாம் நிலையிலே நின்று திருமறை குரான் வசனங்களை ஓதி முடித்துவிட்டு அங்கிருந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம் ருக்கு செல்வோம். ருக்குவிலே இருந்துவிட்டு சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று நிலைக்கு வருவோம். பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஜிதாவுக்கு சென்று விடுவோம். ஆனால் கிரகண தொழுகையின் பொழுது ருக்குவிலிருந்து சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி கியாம் என்கிற நிலைக்கு வந்துவிட்டு மீண்டும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் வசனத்தை அவர்கள் கியாம் நின்ற நிலையில் நின்று ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ரக்காத்திலே இரண்டு முறை ருக்கு செய்கிறார்கள். இந்த இரண்டாவது முறை கியாம் நிலையில் நின்றுவிட்டு மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்கு செய்துவிட்டு பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி நிலைக்கு வந்துவிட்டு பிறகு சஜிதா செய்வார்கள். இதுபோன்று இரண்டு முறை இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள். இந்த தொழுகையினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரவர்கள் அது ஒரு மனிதர்கள் அச்சத்தை பெறக்கூடிய ஒரு தினமாக இருப்பதினால், இறைவனுடைய பயத்தை பெறுகின்ற தினமாக இருப்பதினால், இறைவனை பெருமைப்படுத்துவதற்காக அந்த கிரகணம் விலகும் வரையிலும் தொழுகையிலே அவர்கள் நீடித்திருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் அந்த முதல் ரக்காத்தினுடைய முதலிலே கியாம் நிலையில் நின்று குர்ஆன் வசனங்களை ஓதுவார்களே, அவர்கள் ஓதுகின்ற அது போன்ற நீட்டக்கூடிய முறையில் ஏனைய தொழுகைகள் இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு அதிகமான குர்ஆன் வசனங்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இந்த கிரகண தொழுகையில் இருந்திருக்கிறார்கள். ருக்கு செய்துவிட்டு மீண்டும் நின்று குர்ஆன் வசனம் ஓதுவாங்களே, அப்படி ஓதுகிற பொழுது முதலில் ஓதிய அளவிற்கு இல்லாமல் சற்று குறைத்துக் கொள்வார்கள். அதே போன்று இரண்டு ருக்குவிலே முதல் ருக்கு ரொம்ப அதிகமாக நீட்டுவார்கள். குர்ஆன் வசனங்களை நின்று எவ்வளவு நீட்டி நிதானமாக நின்று அவர்கள் ஓதினார்களோ அந்த நேரம் வரையிலும் முதல் ருக்கு இருக்கும். ஆனால் இரண்டாவது கியாமும் இரண்டாவது ருக்குவும் அந்த அளவிற்கு இருக்காது, சற்று குறைத்துக் கொள்வார்கள். இப்படியாக இரண்டு ரக்காத்து தொழுகைகளை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அந்த தொழுகை முடிந்த பிறகு நான்கு ருக்குவுகள், நான்கு சஜிதாக்கள் செய்து பிறகு சலாம் குடித்து தொழுகை முடித்த பிறகு மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு வழிமுறையை இறை தூதரவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். மறுமை சிந்தனை அதிகம் மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களாகவும், நல்லறங்களை அதிகமாக செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கபருடைய வேதனைகளை பற்றியும் கபருடைய விசாரணைகளை பற்றியும் நரகத்தினுடைய வேதனைகளை பற்றியும் அந்த நேரத்திலே அதிகமாக எச்சரிக்கை செய்வார்கள். இறை தூதரின் இந்த வழிமுறைக்கு ஏற்ப நாளை இன்ஷா அல்லாஹ் இரவு 7 முதல் 7:15 வரை இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கிரகண தொழுகையை பொறுத்தவரையிலும் அந்த நிகழ்வு என்பது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வுதான். இருந்தபோதும் அந்த தொழுகை யாருக்கு கடமை என்று சொன்னால், கிரகண தொழுகை யார் தொழ வேண்டும் என்று சொன்னால், யாருக்கு பார்க்கும் விதத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் தொழுகை. உலகத்துக்கெல்லாம் ஒரு சந்திரன் என்று சொல்லி உலகமெல்லாம் கிரகண தொழுகை தொழ முடியாது. சொல்லுவார்கள், ஒரு பிறைதான் உலகத்திற்கு, ஒரு பிறைதான், அதை கொண்டு தான் ரமலானை தீர்மானிக்க வேண்டும், அதை கொண்டு தான் ஏழைய நாட்களை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி ஹிஜ்ரா என்கிற ஒரு குரூப் கேலண்டர் அடித்து அதுதான் எல்லாமே அறிவியல் பூர்வமாக நம்மால் இந்தந்த நாட்களை தீர்மானிக்க முடியுமே என்று சொல்லி இந்த வழிமுறைகளை சொல்வார்கள். அல்லாஹ் இதில் அத்தாட்சியை வச்சிருக்கிறான். இது மாதிரியாக வழிகேடர்களுக்கும் அத்தாட்சி இருக்கிறது. சந்திர கிரகணம் ஏற்படுவது இரவில் தான். இரவிலே நாம் தொழுகை நடத்துகிறோம் என்பது பொருத்தம், பார்க்கின்ற மக்கள் தொழுவது என்பது பொருத்தம். உலகமெல்லாம் பாதி நாடுகளிலே பாதி பூமியினுடைய பாதி பகுதி வந்து சூரியன் கொளுத்தக்கூடிய நேரம், அங்கே ஒருத்தர் உலகத்திற்கு ஒரு பிறை என்று சொல்லி சந்திர கிரகண தொழுகை நிகழ்த்துவார் என்று சொன்னால், நிச்சயமாக இது அறிவுள்ள ஒரு மனிதன் செய்வான் என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அறிவுக்கு மாற்றமான எந்த ஒரு கருத்தையும் சொல்லாது. அதனால் சூரியன் சந்திரன் என்பது காலக்காட்டி தான்,
அது காலத்தை தீர்மானிக்க கூடிய இரண்டு அற்புதமான ஒன்றாக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவைகள் யாருக்கு தென்படுகிறதோ, யாருக்கு பார்க்கும் விதத்தில் தென்படுகிறதோ அவர்களுக்கு தான் அந்த கடமை, அவர்களுக்கு தான் அந்த நாளை, தவிர ஏனையவர்களுக்கு இல்லை என்கிற ஒரு அத்தாட்சியும் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு இறைவனுடைய சான்றுகளை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நேர்வழியிலே நின்று மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிருதுவானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்